Morning champion, this is Professor Aswin from Government College of Technology. I am my technical champion Shakti along with me. நீங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஓஆர்ல வந்து லீனியர் ப்ரோக்ராம் சூப்பரான ப்ராப்ளம் கிட்ட இருக்கு பார்க்க போறோம் என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க கன்சிடர் தி ஃபாலோயிங் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் மேக்ஸிமம் z 3x 3x1 2x2 சப்ஜெக்டட் டு x1 less than or equal to 4 x2 less than or equal to 6 3x1 2x2 less than or equal to 18 x1 greater than or equal to 0 x2 greater than or equal to 0 சோ x1 greater than or equal to 0 ன்றது என்ன சொல்றோம் அப்படின்னா இதான் அதாவது இந்த இது வந்து இதுக்குள்ள வரும் பாசிட்டிவ் குவாட்ரன்ட் தான் வரும் அப்படின்னா எக்ஸ் ஒன் கேட்டு தான் ஏற்படுத்தி எக்ஸ் டூ கேட்டு தான் இது வந்து எக்ஸ் ஒன் அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா இதை வந்து எக்ஸ் ஒன் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ரொம்ப சிம்பிளான விஷயம்னா எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு ஃபோர் ஃபஸ்ட் வந்து எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு ஃபோர் அப்படின்னா இது வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு ஸோ இதை வந்து ஒரு கோடு போட்டுடலாம் ஸோ இதை வந்து எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு ஃபோர் லைன் அதே போல் எக்ஸ் டூ ஈக்குவல் டு சிக்ஸ்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஸோ எக்ஸ் டூ ஈக்குவல் டு சிக்ஸ் லைன் வந்து இது வந்துச்சு இப்போ த்ரீ எக்ஸ் ஒன் ப்ளஸ் டூ எக்ஸ் டூ த்ரீ எக்ஸ் ஒன் ப்ளஸ் டூ எக்ஸ் டூ ஈக்குவல் டு எயிட்டீன் அப்படின்னா இது ஜீரோ வச்சிங்கன்னா எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோன்னு வச்சிங்கன்னா அப்போ எக்ஸ் டூ ஈக்குவல் டு நைன் வந்துடும் அதே போல் எக்ஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ வச்சிங்கன்னா இங்கே சிக்ஸ் வந்துடும் எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு சிக்ஸ் வரும் அப்போ சிக்ஸ் கமா ஜீரோ எங்கே வரும்ன்ற பாயிண்ட் பார்க்கணும் எக்ஸ் ஒன் வந்து சிக்ஸ் கமா ஜீரோ ஸோ ஃபோர் சிக்ஸ் இதுதான் சிக்ஸ் கமா ஜீரோ பாயிண்ட்டு ஜீரோ கமா நைன் வந்து எங்கே வரும்னு பார்க்கணும் ஜீரோ கமா நைன் சிக்ஸ் இங்கே வரைக்கும் வந்துருக்கு மேலே இழுத்து விடுவோம் செவனு எயிட்டு நைன் இப்போ ஜீரோ கமா நைன் ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம கோடு போட்டு இணைச்சோம் அப்படின்னா இதான் வந்து நம்மளோட நம்மளோட இந்த லைன் திஸ் லைன் இஸ் த்ரீ எக்ஸ் ஒன் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் டூ ஈக்குவல் டு எயிட்டீன் ஸோ இந்த பாயிண்ட் கண்டுபிடிக்கணும் இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் கண்டுபிடிக்கணும் இந்த பாயிண்ட்டில் த்ரீ எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு ஃபோர் எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு ஃபோர் போட்டால் த்ரீ ஃபோர் சார் டுவெல்லு த்ரீ ஃபோர் சார் டுவெல்லு ப்ளஸ் டூ எக்ஸ் டூ ஈக்குவல் டு எயிட்டீன் அப்போ த்ரீ டுவெல்லு கழிச்சா சிக்ஸ் வரும் எக்ஸ் டூ வந்து த்ரீ வரும் அப்போ இங்கே ஃபோர் கமா த்ரீ அப்படின்றத தெரிஞ்சிக்கலாம் சிமிலர்லி இந்த இடம் வந்து எக்ஸ் டூ வந்து சிக்ஸ் எக்ஸ் டூ சிக்ஸ்னா த்ரீ எக்ஸ் ஒன் ப்ளஸ் டூ இன்ட்டு சிக்ஸ் ஈக்குவல் டு எயிட்டீன் அப்போ டுவெல் டுவெல் கழிச்சா சிக்ஸு எக்ஸ் ஒன் வந்து டூ எக்ஸ் ஒன் வந்து டுவெல் கழிச்சா சிக்ஸு டூ வரும் அப்போ இது வந்து டூ காமா சிக்ஸ் ஸோ பவுண்ட்ரி ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து நம்மளோட பவுண்ட்ரி அடிபடுறோம் மொத்தமாக ஸோ இந்த இடத்துல எந்த இது வந்தாலும் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த இந்த பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட் வந்து ஃபோர் கமா ஜீரோ இந்த பாயிண்ட் வந்து ஜீரோ கமா சிக்ஸ் சிக்ஸு இது ஜீரோ கமா ஜீரோ ஸோ மொத்தம் வந்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஜீரோ கமா ஜீரோவில் வந்து வேல்யூ என்ன வரும்னா இசெட் வந்து இசெட் ஈக்குவல் டு த்ரீ எக்ஸ் ஒன் ப்ளஸ் டூ எக்ஸ் டூ அப்போ ஜீரோ கமா ஜீரோவில் ஜீரோ ஜீரோ தான் வரும் அது ஜீரோ கமா சிக்ஸு ஜீரோ கமா சிக்ஸில் டுவெல் வரும் அடுத்தது ஃபோர் கமா ஜீரோ ஃபோர் கமா ஜீரோலையும் டுவெல் தான் வரும் அடுத்தது ஃபோர் கமா த்ரீ ஃபோர் கமா த்ரீல த்ரீ ஃபோர் சார் டுவெல் டூ த்ரீ சிக்ஸ் எயிட்டீன் வரும் அதுக்கப்புறம் டூ கமா சிக்ஸ் டூ கமா சிக்ஸில் த்ரீ டூ சார் சிக்ஸு எயிட்டீன் ஸோ ரெண்டு சொல்யூஷன் வரனால நமக்கு எல்பிவி ஆன்சர் மல்டிபிள் ஆப்டிமல் சொல்யூஷன் எடுத்துக்கலாம் ஸோ எப்படி சொல்லுங்க பாப்பா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார் ஃபஸ்ட்டு எக்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோ இது ரெண்டு எல்லாமே ஜீரோ மாதிரி எக்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோ அப்படின்னா வந்து நம்ம எக்ஸ் ஒன் கிரேட்டர் தென் ஜீரோனா ஃபஸ்ட் பாசிட்டிவ் ப்ராடக்ட் அப்போ முடிவு பண்ணிக்கலாம் ஆ நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் ஒன் கிரேட் ப்ளஸ் என்ன சொல்லிட்டு ஃபோர்னு கொண்டு வரணும் ஸோ வந்து ஃபோர் கமா ஜீரோ பாயிண்ட் கண்டுபிடிக்கிறோம் ஒரு நேரம் ஒரு லைன் போட்டு போகிறோம் அதுக்கு சிக்ஸ் எக்ஸ் டூ சிக்ஸ் நினைக்கிறேன் த்ரீ எக்ஸ் சிக்ஸ் ஜீரோ கமா சிக்ஸ் சொல்லி இங்கே ஒரு லைன் மீட் பண்ணுறோம் நெக்ஸ்ட் அதனால த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ எக்ஸ் டூ சொல்லி எயிட்டீன் போடுறோம் அப்போ எக்ஸ் ஒன்னுக்கு ஜீரோ போட்டால் எக்ஸ் டூ நைன் வருது அதே எக்ஸ் டூக்கு ஜீரோ போட்டால் எக்ஸ் ஒன் வந்து சிக்ஸ் வருது சிக்ஸ் கமா ஜீரோவும் பிளாட் பண்ணுறோம் ஏதாவது லைன் சார் ட்ரா பண்ணும்போது இந்த மூணு காமன் கிடையாது இது லெஸ் தென் ஜீரோனால வந்து இது இது வந்து லெஸ் தென் எயிட்டீனால கோடு வந்து நம்ம
உள்நோக்கி போடுறோம். கிரேட்டர் தென் எல்னா வெளில போகணும், அது உள்நோக்கி போடுறோம். உள்நோக்கி போட்டால் 0.6, 2.6, 4.3, 4.0 நாலு பாயிண்ட்டு. 0.6 என்ன வருது? 12 வருது. 4.0 12 வருது. 4.3 18, 2.6 18. ஸோ 18 தான் அதிகமான வேல்யூ. 18 வந்து ரெண்டு வாட்டி வந்தனால மல்டிபிள் ஆப்டியம் சொல்யூஷன். ஸோ இன்னைக்கு வந்து மல்டிபிள் ஆப்டியம் சொல்யூஷன் வந்து ப்ராப்ளம் வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுத்தார் சக்தி. கற்றுக் கொடுத்த சக்திக்கு திரும்பி சொல்லுவோம்.